தம்பி சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பரவால, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன். சரி. ஆ, இத வந்துட்டாங்க. அத்த எப்படி இருக்கீங்க? என்ன விடுமா, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள பத்தி இனிமே எதுவும் பேச வேண்டாத. என்னமா சொல்ற? அவங்களோட இருந்த உறவு இனியோட முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்க யாரோ நாம யாரோ. என்ன திவ்யா, என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா? யார் முக்கியமோ அவங்களே பாத்துக்கிட்டும் விடுங்க. என்ன மணி கேம்பா, இதுக்கு தான் நீ அவளங்க குட்டு புனியா? நீங்க படுக்க எதுவும் பண்ணாம சும்மா இருந்திருந்தா இத நான் சரி பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. இப்போ நீங்க விஷயத்தை ஒண்ணுக்கு ரெண்டா பெருசாக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க போல. முதல்ல ஒரு வண்டிய பிடிங்க, இப்போ போய் மன்னிப்பு கேட்டு வரலாம். அத்தை, நீங்க எதுக்கு அங்க போணும்? விட்டுருங்க அத்தை. நன்றி இல்லாதவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நீங்க யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். தம்பி, ஒரு ஆட்டு பிடிச்சிட்டு வாப்பா. சம்மந்தி, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகட்டும், நானே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். அத்தை, நீங்க ஒண்ணு அவங்களுக்கு இறங்கி போனோம்னு அவசியம் இல்ல. இதா சக்கன அவங்க ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க, எதையும் கண்டுக்காம அப்படி விட்டுருங்க. இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நிச்சயமா இரு. அத்தை, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அத்தை. பெத்த அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேனா எதுக்கு? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தானே? ப்ளீஸ் அத்தை, இதை இதோட விட்டுருங்க. ஐயோ, நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சம்மந்தி, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க போய் மன்னிப்பு கேட்ட உடனே ஒரே நொடியில எல்லாம் மாறி போயிடுமா? அவங்க பெத்த பொண்ணு திவ்யா, அவ சொல்லி அவங்க கேக்கல, நீங்க சொன்னா என்ன ஆயிடும்? இப்பவே போகணும்னு சின்ன புள்ள மாதிரி எதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதையும் மீறி உடனே போகணும்னு அடம் பிடிச்சீங்கன்னா மதியம் வரட்டும், சோமும் சின்ன புள்ள எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாருமே அங்க போவோம். சம்மந்தி, உள்ள போய் அமைதியா தூங்குங்க. சம்மந்தி, இது ஈஸியா முடியற பிரச்சனை. இப்ப போய் அங்க பேச ஆரம்பிச்சா அது பெருசா தான் வந்து நிக்கும். இப்ப அதுக்கு தான் போகணும் போகணும் சொல்லிட்டு இருக்கீங்களா? மருமகிட்டயும் மதி கொஞ்சம் பொறுமையாயிரா, அப்புறம் பாத்துக்கலாம் தான் சொன்னான். உங்க பையன்தான், கேட்காம முந்திட்டு போனாரு. இப்ப பாருங்க, ரெண்டு பேரும் போய் சண்டை போட்டு வந்து நிக்கிறாங்க. நீங்க இப்ப அங்க போனீங்கன்னா என்ன சம்மதி ஆகும்? இவங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் பெருசாகும். அது உங்களுக்கு தேவையா? சம்மந்தி, போங்க. சம்மந்தி, உள்ள போய் ஓய்வு எடுத்துக்கோங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். திவ்யா, அத்தை உள்ள கூட்டிட்டு போ. அத்தை, வாங்க அத்தை, வாங்க. என்ன சம்மந்தி, இப்ப என்ன, அவங்க உறவை அறுத்துக்கிட்டோ முறிச்சுக்கிட்டோ போயிட்டாங்க. திவ்யாவுக்கு தாலி பெருக்கி போடணும், பேரனுக்கு புண்ணியஸ்தானம் பண்ணணும், இப்படி எத்தனை விசேஷம் வருஷம் கட்டிட்டு வருது. அப்படி ஒரு விசேஷத்தை வச்சுக்கிட்டு வாங்கன்னு போய் நின்னா அவங்க என்ன வரமாட்டா சொல்லுவாங்க? நான் சொல்றத கேளுங்க சம்மந்தி, எதை பத்தி வேணாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க சம்மந்தி, வாங்க. மெதுவா திவ்யா, அந்த பேக் எடுத்துட்டு உள்ள வாமா. சரிங்க சித்தி, வாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒப்பந்த தொழிலாளர் பணி நிரந்தரம் பெறுவதற்கு தகுதி வாய்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் இறுதி பணிமூப்பு பட்டியலை இன்னும் ஒரு சில தினங்களில் என்எல்சி நிர்வாகம் வெளியிட இருக்கிறது. அந்த பட்டியலின் அடிப்படையில் தற்போது இன்கோசர்வ் சேவை சங்கத்தில் சேர்க்கப்பட்ட சொசைட்டியில் சேர்க்கப்பட்ட மாப்பிளைக்கு மோதிரம் போடணும்ல, அதுக்காக அளவு கேட்டு போன் பண்ண எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. இதுக்குதான்
பாபு? நீ சொன்னதாங்க. ஒருவேளை கல்யாண வேலைய வெளிய எங்கேயாவது போயிருப்பாங்களா? அண்ணா எல்லார் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. ஒருவேளை கோயிலுக்கு ஏதாவது போயிருப்பாங்களோ? சரி நீ ட்ரை பண்ணு, நான் ஒரு வேலையா என் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என் ஹேண்ட்பேக் எடு. சரி ட்ரை பண்ணுண்ணா. என்னங்க என்னங்க சொல்றீங்க? அவங்க செலவுக்கு பணம் கேட்டிருந்தாங்க. சரி அத கொடுத்துட்டு வரலாம்னு போனே. அந்த தெருவுல உள்ள போயும்போதே ஒரே கூட்டம். பார்த்தா போலீஸ். அவங்க அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் இருந்து வேகமா வந்துட்டேன். அப்போ போலீஸ் நம்மள தேடி வருமா? ஏய் அதெல்லாம் வராது. ஏங்க நீங்க தான் அவங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போய்டுமேங்க. அதெல்லாம் இல்ல. அங்கேயே விசாரிச்சிட்டேன். அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் நிறைய பண்ணிருக்காங்க. அதுல அஃபெக்ட் ஆன யாரோ ஒருத்தர் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்காக தான் இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏங்க இருந்தாலும் பயமா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு இன்னொரு தடவை போலீஸ் வந்தது அதை விட கேவலம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. பயப்படாத. அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க மாட்டிக்கிட்டா கூட நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, என் பேரை சம்பந்தப்படுத்தி நான் எந்த டீலிங்க உங்க கூட வச்சுக்கிறது இல்ல. அதனால எந்த பிரச்சனையும் வராது. போலீஸ்க்கு நிச்சயமா நம்ம மேல சந்தேகமும் வராது. அப்பா பா முதல்ல வெளியில வாங்கப்பா. போ வாங்கப்பா. உள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? முக்கியமான விஷயம் எதுவும் பேசிட்டு இருக்கீங்களா? என்னப்பா என்னாச்சு? அத உங்க அம்மா கிட்ட கேளுங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை இங்க நின்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பாக்குறப்ப நீங்க ஏதோ போலீஸ் கேலீஸ்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. சஞ்சய் என்னப்பா இது? நீ சொன்ன மாதிரி போலீஸ்ங்கற வார்த்தை மட்டும் தான்ப்பா கேட்டேன். அத கூட ஏன் ஒட்டி கேக்கணும்? பெத்த புள்ள பேசுறத ஒட்டு கேக்குறதெல்லாம் ஒரு பழக்கம். ஐயோ வசந்தா, நான் எதையுமே கேட்கல வசந்தா. இங்க பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு அங்க போய் பத்த வைக்கணும் அதானே? அப்படினா அதுல உங்களுக்கு அல்ப சந்தோஷம். வசந்தா கடவுள் சத்தியமா நான் எதையுமே கேட்கல. அப்ப நேரா ரூம் குள்ள வர வேண்டியதானே? ஒளிஞ்சு நின்னு ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல சோறு தானே சாப்பிடுறீங்க? அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம போச்சு இல்ல? சத்தியமா அந்த மாதிரி நினைச்சு நான் இங்க வரலப்பா. வயசான புத்தி மழுங்கி போயிடுங்கிறது சரியா தான் இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஏமா இப்படி பண்றீங்க? என்ன நம்பப்பா. போங்கம்மா. என்ன செஞ்சு இப்படி பண்ணிட்டு? உண்மையதான சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீலிங்க? வாங்க சம்மதி, வாங்க பாத்து மெதுவா அப்படி உட்காருங்க. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. அத்தை நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். திவ்யா அப்படியே கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியா போட்டு எனக்கு ஒரு டம்ளர் காபி குடுமா? இங்க சித்தி. என்னப்பா இன்னும் வழி இருக்கா? இல்லம்மா நாளையில இருந்து வேலைக்கு போலாம் இருக்கேன். என்னப்பா அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போலாம். இல்லம்மா சரியாயிடுச்சு. இந்த சோம்பு பயிலுங்க ஆலைய காணோம் மதிக்கிட்டே இருக்கானோ?
எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சே தெரியறான். என்ன சித்தி, அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா இருக்கணும்னு நீங்க தான சொல்வீங்க? அதுக்காக இப்படி பொண்டாட்டி தாசனாவே மாறிறதா? மதிக்கே எரிச்சல் வந்திராதா? அது மட்டும் இல்லமா, யார் கண்ணாவது பட்டுறமோன்னு பயமா இருக்குல்ல. வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஒன்னு சேர்ந்திருக்காங்க. தலைபோற விஷயத்துல மாட்டிக்கிட்டமா, நேர்ல வந்து சொல்லாலதான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தமா. கழுதியிருத்தான் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தோம்ல, அவங்க குடும்பத்தையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. படுபாவி பசங்க, அவங்க பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ற கும்பலாம். இதென்ன புது கதையால இருக்கு? இந்த மாதிரி நிறைய இடத்துல மோசடி பண்ணிருக்காங்களா? நேத்து ராத்திரியோட ராத்திரியா போலீஸ் கைது பண்ணிடுச்சுமா? எனக்கு காலையில தான் விஷயமே தெரியும். நீங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்க, அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்கலமா. உங்களுக்கே தெரியும், மத்த புரோக்கருங்க மாதிரி காசு கிடைக்குதுன்னு யாரையாவது கோத்துட்டு போறாள் நான் இல்லம்மா. இத்தனை வருஷமும் மனசாட்சிக்கு பயந்தான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என் மூலமா இந்த தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சப்ப ஆடி போயிட்டம்மா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் யாரு என்னன்னு விசாரிச்சப்ப அந்த சம்பந்தத்தை அனுப்பிவிட்டதே நம்ம துரத்தம்பிதான் தெரிஞ்சது. அவரும் என்ன பண்ணுவாரு பாவம், நல்ல இடம் நம்பிதான் சொல்லிவிட்டாரோ என்னவோ. துரத்தம்பி கிட்ட விசாரிச்சா அவங்கள பத்தி விவரம் தெரியும். சரி, இதுக்கு மேல தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இருந்தாலும் அந்த அயோக்கியனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களே, துரத்தம்பி கிட்ட சொன்னோம்னா அவங்க யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டாரா? அதுக்குதான்மா சொல்றேன், இவனுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணுமா. எதுக்கு சொல்ல வந்தனா, நேரா கழுதிருத்தா வீட்டுக்கு டிவி நியூஸ் மூலமா விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் எதுக்கு நீங்க நேர்ல போய் ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லுங்கம்மா, பாவமா அவங்க. உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு தர்ம சங்கடமா இருக்குமா, நான் எப்பவும் உஷாரா இருப்பேமா, எப்படியோ தப்பு நடந்து போச்சு, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேம்மா. போன பகுதுன்னு விட்டுட்டே போனது ரொம்ப தப்பு போச்சு. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். சம்பந்தி, இப்ப நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? நீங்க பேச மறுக்க சம்பந்தி, என்னையும் என் பிள்ளைங்களையும் அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா பா வந்த ராஜி இல்ல கடவுளே நேரா வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதால நான் சும்மா விட போறது இல்ல. நட்ராஜ் வாப்ப போலாம். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு
பேசாதே. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அமைதியா சொல்லு. விரிவான செய்திகள். மோசடி கல்யாண மன்னன் என்று சென்னையில் கைது செய்யப்பட்டார். எப்படியாவது ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துற மாட்டோமோ நினைச்சாங்க. அது தப்பா. அப்பா, ஏற்கனவே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நல்லது பண்ணணும் நினைக்கிறவங்க இப்படிதான் ஏனோ தானோ பாப்பாங்களா? உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா நல்லபடியா விசாரிச்சு சொல்லி இருப்பாங்கல்ல. இவங்க பையன் யார வேணா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். நம்ம பொண்ணுக்கு தான் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம தான் விலகி வந்துட்டோம்ல. இவங்க நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கல்ல. என்னமா இது? அந்த அம்மா தெரிஞ்சு வேணும்னே பண்ணலையேம்மா. இங்க பாருங்க, சும்மா பூசி முழுகாதீங்க. அந்த அம்மாவை யாருங்க இங்க வெத்திர பாக்க வச்சு அடிச்சாங்க?